வணக்கம் நண்பா அருணி கணேஷ். இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னா, வைகாசி விசாகத்தோட புராண கதை என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். முன்ஜென்மத்தில் ஏதாவது பாவங்கள் செஞ்சு இந்த ஜென்மத்தில் துன்பப்படுறவங்க வைகாசி விசாக நாளில் முருகப்பெருமானை வழிபாடு செய்யும் பொழுது துன்பம் விலகும் அப்படின்னு புராணங்கள் சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் தந்தை சொல் கேட்காம தண்ணீரை அசுத்தம் செஞ்ச முனிவர்களோட குழந்தைகள் 6 பேர் மீன்களாக சாபம் அடைஞ்ச கதையை இந்த வைகாசி விசாக நாளில் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இதை கேட்குறதுனால சகல ஐஸ்வர்யங்களும் நம்மளை தேடி வரும் அப்படிங்கிற ஐதீகமும் இருக்குது. அப்படியாப்பட்ட இந்த புராண கதை என்ன அப்படிங்கிறத கேட்கலாம் வாங்க. அந்த காலத்தில் பாரசாரர் அப்படிங்கக்கூடிய முனிவர் இருந்தார். அந்த முனிவருக்கு 6 குழந்தைகள் இருந்தாங்க. 6 பேருமே சுட்டித்தனத்தில் கெட்டிக்காரங்க தான். ஒரு நாள் குளத்தில் குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த குளத்து நீரை அசுத்தம் செஞ்சு விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க. இதனால் அந்த நீரில் வாழ்ந்துட்டு வரக்கூடிய மீன்கள் தவளைகள் எல்லாமே வேதனைப்படுது. அதை பார்த்த பாரசார முனிவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீரை இப்படி அசுத்தப்படுத்தக்கூடாது. அந்த நீரை சிவபெருமானா நம்மளுடைய மனசில் நினச்சி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற மாதிரி தன்னோட மகன்கள்கிட்ட சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நீராடினது போதும், வெளியே வாங்க அப்படின்னு மகன்களுக்கு உத்தரவும் இடுறாரு. நீரில் உற்சாகமாக விளையாடிக்கிட்டு இருந்த 6 பிள்ளைகளும் முனிவரோட சொல்ல கேட்காம நீரில் கும்மாளம் போடுறாங்க. இதனால் ஏகப்பட்ட மீன்கள் இறந்தும் போகுது. அதை பார்த்த முனிவர் கோபமடைஞ்சு அந்த குழந்தைகள் 6 பேரையும் மீன்களாக மாறுங்க அப்படின்னு சாபமிடுறாரு. உடனே 6 பிள்ளைகளும் 6 மீன்களாக மாறுறாங்க. அதனால் அதாவது உடனே அந்த குழந்தைகள் தன்னுடைய தவறுக்கு வருந்துறாங்க. வருந்தி அந்த முனிவர்கிட்ட சாப விமோர்ச்சனை எங்களுக்கு கிடைக்காதா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு பாரசார முனிவர் என்ன சொல்கிறாருன்னா, பார்வதியோட அருளால் விமோச்சனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. மீன்களாக மாறின 6 பேரும் அந்த தண்ணியிலேயே ரொம்ப வருஷமாக வாழ்ந்துட்டு வராங்க. ஒரு சமயம் சிவலோகத்தில் பார்வதி தேவி முருகப்பெருமானுக்கு ஞானப்பாலை ஒரு தங்க கிண்ணத்தில் வச்சு ஊட்டும்போது அதிலிருந்து ஒரு சொட்டு பூலோகத்தில், அதாவது பாரசார முனிவரோட குழந்தைகள் மீன்களாக வாழக்கூடிய குளத்தில் விழுகுது. அதனை அந்த மீன்கள் பருகினதுனால 6 பேரும் முனிவர்களாக மாறுறாங்க. 6 முனிவர்களும் சிவபெருமானுக்கு நன்றி செலுத்தக்கூடிய விதமாக மறுபடியும் வழிபாடு செஞ்ச பொழுது, நீங்கள் 6 பேரும் திருச்செந்தூர் போய் தவம் செய்யுங்க, அங்கே முருகக்கடவுள் உங்களுக்கு அருள் புரிவார் அப்படிங்கக்கூடிய அசுரறி ஒன்று ஒழிக்குது. அதன்படி எல்லாருமே திருச்செந்தூர் போய் தவம் செய்கிறாங்க. வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்தோட கூடிய நிறைஞ்ச பௌர்ணமி நாளில் முருகப்பெருமானோட அருள் அந்த முனிவர்களுக்கு கிடைக்குது. சிவனோட அருளால் 6 முனிவர்களும் சாபம் நீங்கிறாங்க. முருகப்பெருமான் அருள் புரிஞ்ச நாள் தான் வைகாசி விசாகம்னு சொல்கிறாங்க. அன்றைய தினத்தில் முன்ஜென்மத்தில் ஏதாவது பாவம் செஞ்சு இந்த ஜென்மத்தில் துன்பப்படுறவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாம் முருகப்பெருமானை வழிபாடு செய்யும் பொழுது துன்பம் நீங்கி இன்பம் பெறுவாங்க அப்படின்னு புராணங்கள் சொல்லுது. பாரசாரரோட மகன்களுக்கு திருச்செந்தூரில் முருகப்பெருமான் காட்சி கொடுத்து அருளினால இந்த நிகழ்வு வைகாசி விசாகம் நடக்கும் பொழுது 10 நாட்கள் சிறப்பாக கொண்டாடப்படுது. இப்போ நாம் வைகாசி விசாகத்தோட புராண கதை என்னன்னு தெரிஞ்சிருப்போம். அடுத்ததாக வைகாசி விசாக நாளில் விரதம் இருந்து முருகனை எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னும், இந்த விரதத்தை மேற்கொள்கிறதுனால நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி
பார்க்கலாம். வைகாசி விசாக நாளில் விரதம் இருக்கிறவங்க அன்றைய தினம் முழுசுமே விரதம் இருக்கணும். அப்படி விரதம் இருக்க முடியாதவங்க ஒருவேளை மட்டும் உணவு சாப்பிடலாம். மற்றவங்க பால் பழம் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம். முருகனுக்குரிய ஆறெழுத்து மந்திரமான ஓம் சரவணபவ ஓம் முருகா அப்படிங்கிற ஏதாவது ஒன்று சொல்லலாம். திருப்புகள் கந்த சிருஷ்டி கவசம் கூட படிக்கலாம். அன்றைய தினத்தில் காலையிலையோ சாயந்தர நேரத்துலேயோ முருகன் கோவிலுக்கு போய் விளக்கேற்றி வழிபடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. முருகன் கோவில் அமைஞ்சிருக்கக்கூடிய மலையை சுற்றி கிரிவலம் வந்தால் ரொம்ப ரொம்ப விசேஷம். இந்த விரதம் இருக்கிறவங்க எல்லாருக்குமே செல்வங்கள் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையும் இருக்குது. இந்த விரதத்தை மேற்கொள்ளக்கூடிய பெண்கள் மோர் பானகம் தயிர் சாதம் இதையெல்லாம் ஏழைகளுக்கு தானமாக கொடுக்கலாம். வைகாசி விசாக தண்ணிக்கு விரதம் இருந்து முருகனை வணங்கினா பகை விலகுன்னு சொல்கிறாங்க, துன்பம் நீங்கும்னு சொல்கிறாங்க. இந்த நாளில் குடை செருப்பு மோர் பானகம் தயிர் சாதம் இதையெல்லாம் ஏழைகளுக்கு தானம் செஞ்சால் திருமண பேர் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. குழந்தை பேரும் கிடைக்கும், குளம் தலைத்து ஓங்கும், ஆபத்துகளெல்லாம் அகலும்னு சொல்கிறாங்க. அப்படியேப்பட்ட இந்த வைகாசி விசாகத்தை அதாவது விசாக தண்ணிக்கு நீங்கள் விரதம் இருந்து முருகனோட அருள் பெற்று நன்மை பெறுங்க. இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.